ஹாய் வீவர்ஸ், வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது வந்து கருவா பயிர் செய்களை எப்படி களைகளை அகற்றுறது, அதாவது கருவா மரங்களை வந்து எப்படி துப்புரவுப்படுத்துறது, அதை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து மூன்று மெத்தட்களில் வந்து நமக்கு துப்புரவுப்படுத்தி கொள்ளலாம். மெனுவல் வீடிங், கெமிக்கல் வீடிங், மெக்கானிக்கல் வீடிங் போன்ற படிமுறைகளில் வந்து நாம் இந்த கருவா பயிர் செய்கையை வந்து துப்புரவுப்படுத்தலாம். மெனுவல் வீடிங்கிறது மனித வேலையாட்களை கொண்டு துப்புரவுப்படுத்துறது. கெமிக்கல் வீடிங்கிறது கெமிக்கல்ஸ், அது ரசாயன கெமிக்கல்ஸ்களை யூஸ் பண்ணி இந்த களைகளை காடுகளை இல்லாதொழிக்கிறது. மெக்கானிக்கல் வீடிங்னா மெஷின்கள், அதாவது கிராஸ் கட்டர் போன்ற மெஷின்களை கொண்டு இந்த களைகளை அகற்றுறது தான் மெக்கானிக்கல் வீடிங்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த களைகளை வந்து அகற்றி கொண்டால் தான் கருவா பயிர் செய்களை வந்து நல்ல ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். களைகள் அதிகமாக காணப்பட்டுச்சுன்னா கருவா பயிர் செய்கை வந்து அவ்வளோ சாத்தியமாக இருக்காது. நாம் எதிர்பார்க்குற ஒரு இலக்குகளுக்கும் செல்ல முடியாது, அதில் ஒரு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை நமக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அதனால் எந்த நேரமும் களைகள் அகற்றி கிளியராகவே வைத்து கொள்ளணும். இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுடைய வீடியோவாக இருக்கும், இப்போ உங்களுக்கு பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல வந்து கருவா கன்றுகளை வந்து எப்படி துப்புரவுப்படுத்தி கொண்டிருக்காங்கன்னு, நாம் கருவா கன்றுகளை வந்து துப்புரவுப்படுத்தும் போது கன்றிலிருந்து கிட்டத்தட்ட 1.5 அடி அல்லது 2 அடி தூரத்தில் வந்து நல்ல முறையில் சுற்றி துப்புரவுப்படுத்தி கொள்ளணும். ஏன்னா இந்த கருவா பயிர் செய்கை வந்து சூரிய ஒளியை வந்து அதிகமாக விரும்பும் ஒரு தாவரம். சூரிய வெளிச்சம் இருந்தால் தான் நல்ல முறையில் இந்த கருவா பயிர் செய்கை வளரும். ஸோ அதனால் எந்த நேரமும் நல்ல முறையில் துப்புரவுப்படுத்தி கிளியராக வைத்து கொள்ளணும். இந்த துப்புரவுப்படுத்தும் பொழுது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இந்த களைகள் வந்து கன்றுகளுக்கு மேலே உயரமாக காணப்படுறதுனால நாம் மெதுவாக தான் துப்புரவாக்கணும். கண்டிப்பாக அதை கூர்ந்து கவனிக்கணும், இல்லைன்னா களைகளை பிடுங்கும்போது கன்றுகளும் சேர்த்து கலந்து வந்துடும். மற்ற வந்து கத்தியில் நாம் வெட்டும் போதும் அப்படி தான், பார்த்து தான் வெட்டணும், இல்லைனா கண்டுகளும் வெட்டுப்படக்கூடிய சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் இந்த நேரமும் நாம் வந்து நல்ல முறையில் கண்டுகளை பாதுகாத்து கவனித்து தான் இந்த வேலைகளை மேற்கொள்ளணும். கண்டிப்பாக துப்புரவு பண்ணும்போது கைகளுக்கு வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கிறது மிகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும், அது வந்து குயிக்காகவும் வேலைகளை செய்து கொள்ளலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக நாம் களைகளை ஒதுக்கும் முதல்ல வந்து கத்தியால் லைட்டாக தட்டி விடுத்தான் களைகளை ஒதுக்கணும். ஏன்னா இந்த இடத்துக்களில் வந்து நாங்கள் இன்றைக்கு துப்புரவுப்படுத்தும் போது 2 சுருட்டை பாம்புகள் இருந்துச்சு. ஸோ அதனால் கத்தியில் வந்து லைட்டாக தட்டி விட்டுட்டு பிறகு மரத்தை சுற்றி துப்புரவுப்படுத்தி கொள்ளணும். கன்றுகளில் வந்து சிறிய கொடிகளோ அல்லது வேறு ஏதாவது கொடிகள் போயிருந்தால் அதை நாம் வந்து இழுத்து பிடுங்காமல் அடியில் வெட்டி விடுறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா மேலே இழுத்து பிடுங்க போனோமா கண்டிப்பாக அந்த மரத்தில் உள்ள நுனிப்பகுதிகள் அல்லது புதிய தளிர்கள் எல்லாமே உடைந்து சேதமாகி மரமும் வீணாயிரும். ஸோ அதனால் முதல்ல நமக்கு அப்படி ஒரு கொடிகள் இருந்துன்னா அடியில் வெட்டி விட்டுறணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, முட்கள் நிறைந்த சின்ன சின்ன பூக்கள் காணப்படுற ஒரு செடியுமா இருக்குது, அதுதான் முட்கள் நிறைந்த செடி. அதுகளை பிடுங்கிறதுக்கு கண்டிப்பாக கைகளை வந்து நம்ம க்ளவுஸ் யூஸ் பண்ணுவோம். அது அந்த செடிகளை வந்து நமக்கு பிடுங்கிறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். மற்றது வந்து நாம் எதிர்கால நடவடிக்கைகளுக்கு, அதாவது உரம் இடுறதுக்கோ அல்லது வெள்ளை வேர், அதாவது வேர்களை சாப்பிடக்கூடிய வெள்ளை புழுக்கள் காணப்படுது, அந்த புழுக்களுக்கு நாம் கெமிக்கல் யூஸ் பண்ணவோ அல்லது மரங்களுக்கு நோய் தொற்றுது ஏற்பட்டுச்சுன்னா அதுகளுக்கு வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணவோ எந்த நேரமும் இந்த மாதிரி மரத்தை சுற்றி நல்ல முறையை துப்புரவுப்படுத்தி கொண்டா தான் எமக்கு ஈஸியாக இருக்கும். இதுகளுக்கு போயிட்டு நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ண ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். மற்றது கெமிக்கல் வீடுங்கிறது ரசாயன கெமிக்கல்ஸ்களை யூஸ் பண்ணி காடுகளை வந்து இல்லாதொழிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ரப்பர் பயிர் செய்கை, தேயிலை, இதுகளுக்கு வந்து நமக்கு வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணலாம். ஆனால் கருவா பயிர் செய்கைக்கு வந்து அப்படி கெமிக்கல் யூஸ் பண்ணுறது வந்து சாத்தியமற்றது. ஏன்னா கருவா வந்து நாம் கருவாப்பட்டையை வந்து நாம் உணவுப் பொருளுக்கு பயன்படுத்துகிறோம். அந்த இலைகளையும் நாம் சாப்பாடு சோறு போன்ற பதார்த்தங்களுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம். ஸோ அதனால்
கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. கெமிக்கல் யூஸ் பண்ணுனா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து சைடு எஃபெக்ட் ஏதாவது ஏற்படும். ஸோ அதனால் கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி மரத்துங்கள் மரத்தை சுற்றியது இந்த இடைவெளியில் காணப்படுற பில்களுக்கு வந்து லைட்டாக கத்தியால் தட்டி விட்டுட்டோம்னா போதும். அந்த மாதிரி 4-5 முறையில் நம்ம செய்து கொண்டால் வந்து காடுகள் வந்து பெரிய அளவுக்கு வளராது. மெக்கானிக்கல் வீடுங்கிறது கிராஸ் கட்டர் போன்ற மெஷின்களை நாம் யூஸ் பண்ணி வெட்டி கொள்ளலாம். ஆனால் கிராஸ் கட்டரில் வெட்டும்போது நிறைய அதாவது வேலையாட்கள் செலவு குறைவாக இருந்தாலும் இப்போ போகிற நிலைமைகளுக்கு வந்து பெட்ரோல் ஆயில் செலவுலாம் அதிகமாக காணப்படுது. அதனால் மனித வேலையாட்களை கொண்டு வந்து நாம் காடுகளை வந்து இல்லாதடிக்கிறது வந்து ரொம்பவும் நல்லது. நீங்கள் வந்து கருவாப்பயிர் மட்டுமல்ல உங்களுடைய வீட்டு தோட்டங்களில் இருக்கும் வெண்டிக்காய் செடி அல்லது கத்திரிக்காய் செடி மிளகாய் செடி போன்ற செடிகள் நிறையவே இருக்கும். அதுகளையும் நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கண்டிப்பாக துப்புரவுப்படுத்தி நல்ல முறையில் வளர்த்துக்கொள்ளுங்க. அதில் கண்டிப்பாக நல்ல முறையில் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்குள்ளே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.